சிறப்புரையாற்றுவார்கள். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذين تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை இம்மையிலும் மறுமையிலும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையினை துவங்குகின்றேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம்முடைய உலக வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தை அடிப்படையாக கொண்டு நாம் எல்லாம் இந்த பரிசளிப்பு விழாவில் பெரும் திரளாக குழுமியிருக்கின்றோம். இந்த பரிசளிப்பு விழாவில் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், அறியாமையை அகற்ற கல்வி கற்போம். அறியாமையை அகற்ற கல்வி கற்போம் என்ற இந்த தலைப்பிற்கான நோக்கம், நாம் கற்கின்ற கல்வி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதனையும், அந்த கல்வி நம்முடைய அறியாமையை நம்முடைய முட்டாள்தனத்தை அதை அகற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற செய்தியினையும் நாம் நினைவு கொள்வதற்காக இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக கல்வியை பற்றி இஸ்லாம் எந்த அளவிற்கு உயர்த்தி சொல்கிறது என்று நாம் சிந்தித்து பார்த்தால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கல்வியில் இருந்து தொடங்குவதை நாம் காண முடியும். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக ஹிரா குகையில் தங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் இன்று நாம் உச்சி முகந்து பாராட்டுகின்ற
எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற சங்கை மிகு ரமலானை சிறப்பித்த கூடிய அந்த ஒரு நாள், அந்த ஒரு இரவு அல்லாஹ் திருமறை குர்ஆனை கேட்கிறானே, இன்னா அஞ்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் கண்ணியமிக்க இரவு என்றால் அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. ரமலான் எப்படிப்பட்ட ரமலான் தெரியுமா? அது சங்கை மிகுந்த ரமலான். அல்லாஹ் சிலவற்றை சிறப்பித்து சூறுவான். அல்லாஹ் 7 வானங்களை படைத்தான். 7வது வானத்தை தனக்கு சிறப்புக்குரியதாக மாற்றி அதன் மீது தன்னுடைய அரசை அமைத்தான். லட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்பினான். அது சிறந்த நபிமார்களை, சில நபிமார்களை அவன் சிறப்பித்தும் கூறினான். இப்படி அல்லாஹ் சிறப்புக்குரியதாக ஆக்கியதில், அல்லாஹ் இந்த பூமியை படைத்ததிலிருந்து மாதங்கள் 12, அதில் ரமலானை அல்லாஹ் சங்கமிக்கதாக மாற்றினான். காரணம் அந்த ஒரு இரவு. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ரமலானை பத்தி சொல்லும்போது சொல்கிறான், சவுரு ரமலான் அல்லது உஞ்சில பீகள் குர்ஆன். இந்த குர்ஆனை ரமலான் மாதத்தில் தான் இறக்கினோம். அதுவும் எப்படிப்பட்ட நாள்? அந்த சங்கை மிக்க இரவில் இறக்கினோம், அந்த லைலத்தில் கதை இரவில் இறக்கினோம். அந்த ஓர் இரவினால் ஒட்டுமொத்த ரமலானும் மறைக்கிறது. அப்ப அந்த ஒரு இரவில் என்ன நடந்தது? அந்த ஒரு இரவில் அல்லாஹ் முதன்முதலாக இந்த மனித குலத்திற்கு, இந்த உம்மத்திற்கு, பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு அந்த அறியாமை இருளை அகற்றிய அந்த மாபெரும் ஒளியாகிய திருமறை குர்ஆனின் முதல் வசனத்தை இறக்குகிறான். அந்த முதல் வசனத்தினுடைய முதல் வார்த்தை, நபியை கட்டிப்பிடித்து நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வில்லின் இரு முனையை போல நெருங்குகிறார்கள். பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி தழுவி சொல்கிறார்கள், இக்ர நபியே, நீங்கள் ஓதுங்கள். இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு ஓத தெரியாது, நான் கல்வி கற்றவன் அல்ல, எனக்கு எழுத படிக்க தெரியாது. அல்லாஹ்வும் அப்படித்தான் திருமறையில் சொல்கிறான், இவர் ஒரு உம்மி நபி, தாயை பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர், ஒன்றுமே தெரியாத, கல்வி அறிவே இல்லாத ஒரு மனிதரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்து விட்டு அல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை, நீங்கள் படியுங்கள், நீங்கள் ஓதுங்கள். இஸ்லாத்தின் முதல் வார்த்தை, சங்கமிக்க ரமலான், சங்கமிக்க நாள், 1000 மாதங்கள் நின்று தொழுத நன்மையை தரக்கூடிய அந்த இரவிற்கு அல்லாஹ் போட்ட முதல் வித்து, முதல் வார்த்தை கல்வியின் வித்தாக போய் பார்க்கிறோம். அப்ப இஸ்லாம் எந்த அளவுக்கு கல்வியை வைத்திருக்கிறது பாத்தீங்களா? இஸ்லாத்தினுடைய முதல் வார்த்தையே நீங்கள் படியுங்கள். எப்பங்க இது? நேற்று நடந்ததா? 100 ஆண்டுகளுக்கு முன்னா? 500 ஆண்டுகளுக்கு முன்னா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த செய்தி. நீங்க சற்று அந்த நாட்களில், அந்த நேரத்தில், அந்த காலத்தில் உலகத்தை நீங்கள் உற்று நோக்குங்கள். ஏன் இந்த தமிழகத்தை நீங்கள் சென்று வரலாற்றில் ஆய்வு செய்யுங்கள். அதே 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தமிழகத்தில் எல்லாரும் படிக்க முடியுமா? எப்படிப்பட்ட சூழல் இருந்தது தெரியுமா? யார் படிக்க நினைக்கிறார்களோ அல்லது படிப்பினுடைய அந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவங்களுடைய காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்துகின்ற தண்டனை இங்கே நிறைவேறியது. இப்பதான் நம்ம 50 வருட காலமாக தான் ஜனநாயகத்தினுடைய அந்த வருகைக்கு பின்தான், எல்லா மக்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கலாம் என்ற அந்த செய்கைக்கு பின்தான், இந்த ஓட் சிஸ்டத்துக்கு பின்தான் எல்லோரும் கல்வி கற்கலாம் என்ற நிலை. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்க என்ன நிலை? யாராலும் கல்வி கேட்டால் அவர்களுடைய அவருடைய காதில் ஈயத்தை காய்ச்சி ஊட்டக்கூடிய நிலை இங்க இருந்தது. ஆனால் அப்பொழுதே இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் படியுங்கள். இப்ப இஸ்லாம் போன்று கல்வியை உயர்த்தி பிடிக்கின்ற மார்க்கத்தை நீங்கள் உலகத்தில் காணவே முடியாது. ஆனால் அல்லாஹ் இந்த கல்வியை எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்கிறான்? இந்த கல்வி கற்றவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். யார் தெரியுமா? உலமாக்கள், இபாதிகள் உலமா என்று அல்லாஹ் அடைமொழித்தவர்களை பார்க்கலாம். எப்படி அல்லாஹ் சொல்றான்? உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உலக மக்கள்ல
அல்லாஹ்வுடைய படைப்பு இல்ல, அல்லாஹ் படைத்த ஆண்கள் பெண்கள் அத்தனை மனிதர்கள் சிறந்தவர்கள் யார் என்பதை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கும் போது சொல்றான், உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் யார் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். சரி, அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுகிறவர்கள் தான் சிறந்தவர்கள். அவர்கள் வெள்ளையாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், அவர்கள் ஒல்லியாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், அவர்கள் காசு உள்ளவர்களாக இருக்கலாம், பரம்பரம் படைத்தவர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் இறையச்சம் இருந்தால் அவர்கள் தான் அல்லாஹ் எடுத்து உயர்ந்தவர்கள். இந்த இறையச்சம் யாரிடத்தில் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லவும் சொல்றான், இபாதிகள் உலமா யார் தெரியுமா, அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள், அறிஞர்கள் தான் அஞ்சக்கூடியவர்கள். அப்ப அறிஞர்களை அல்லாஹ் சிலாகித்து பேசுகிறான், கல்வியை அல்லாஹ் உயர்த்தி பேசுகிறான். அப்படியான கல்வியை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே உயர்த்தி பேசுவதன் நோக்கம் என்ன? அந்த கல்வி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி ஒரு துவாவை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். என்ன துவா? அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் இல்மி லா யன்ஃப வ மின் கல்பி லா யக்ஸ வ மின் நஃப்ஸி லா தஸ்ப வ மின் தாவத்தி லா இஸ்தஜாபு லக. இந்த நான்கு விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் இல்ம், யா அல்லாஹ் எனக்கு தந்த இந்த கல்வி ஞானம் இருக்கிறது அல்லவா, இந்த கல்வியை பயனற்ற கல்வியாக ஆக்கிவிடாது. எடுத்தோம் முதல் துவாங்க நான்கு விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் வைக்கின்ற முதல் வார்த்தை என்னங்க? அல்லாஹ்வும்மா இன்னி அஊது பிக்க மின் இல்மி லா யன்ஃப, யா அல்லாஹ் எனக்கு தந்த இந்த கல்வியை பயனற்றதாக ஆக்கிவிடாது. கல்வி லாயக்ஸ, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய அச்சமற்ற உள்ளமாக ஆக்கிவிடாது. தாவத்தி, என்னுடைய துவாவை யா இஸ்தஜாபுலக, பயனற்ற துவாவாக நீ ஆக்கிவிடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே அடுக்குமுறையாக இதை ஏன் அடுக்குகிறார்கள்? யாருடைய உள்ளத்தில் இலும்பு இருக்கிறதோ, கல்வி ஞானம் இருக்கிறதோ, அவர்களுடைய கல்வி பயனுள்ள கல்வியாக இருந்தால் அந்த கல்வியினால் அவருடைய உள்ளம் இறையச்சமுடைய உள்ளமாக மாறும். யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவர்களுடைய நப்சு அல்லாஹ்வுடைய நப்சு, அல்லாஹ்வுடைய அந்த பயத்திலே உள்ள நப்சாக மாறும். யார் நப்சை கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள் கேட்கின்ற துவா அல்லாஹ்விடத்தில் கபுலாகும். இப்ப நம்ம பல பேர் துவா கேட்போம், நான் அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், சஜிதால கேட்கிறேன், தகஜத்துல கேட்கிறேன், கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் அல்லாஹ் அதை கபுலாக்க மாட்டேறான் என்ற எண்ணம் நம்ம பல பேருக்கு தோன்றும். நம்முடைய துவாக்கள் ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை என்று நம் உள்ளத்தில் அது உதித்துக் கொண்டே இருக்கும். காரணம் தெரியுங்களா? நம்முடைய இல்ம் அதில் சரியில்லை. அல்லாஹ்வை கேட்கின்ற முறைப்படி நாம் கேட்கவில்லை. நாம் கல்வியில் அறியாமையில் இருந்த காரணத்தினால், நம்முடைய கல்வி அறியாமையில் இருந்த கல்வியாக இருந்த காரணத்தினால் நம்முடைய துவா முதற்கொண்டு கபுலாமல் போவதை பார்க்கிறோம். அப்ப கல்வி கற்கிறோம், நாம் நினைக்கிறோம் கல்வி என்று சொன்னால் உலகத்துல எல்கேஜில இருந்து பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறது, அதுவும் கல்விதான். உலகத்துல எல்கேஜில ஆரம்பிச்சு பிஹெச்டி டாக்டரேட் படிக்கிறானே அது வரைக்கும் கல்விதான். ஐஏஎஸ் படிச்சா கல்விதான், ஐபிஎஸ் படிச்சா கல்விதான், ஆர்கிடெக்ட் படிச்சா கல்விதான், இதெல்லாம் கல்விதான். ஆனால் இந்த கல்விக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கிறது. இந்த கல்வி ஒரு லிமிட், ஒரு எல்லை இருக்கு. என்ன எல்லை? இந்த கல்வி சில பணங்களை நமக்கு சம்பாதித்து கொடுக்கும், அவ்வளவுதான். சில மதிப்பு மரியாதைகளை பெற்று தரும். ஒரு நன்றாக படித்து ஒரு கலெக்டர் ஆகிவிட்டார் என்று சொன்னால், ஒரு டாக்டர் ஆகிவிட்டார் சொன்னால் அவருடைய வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை, அவ்வளவுதானே. உலகத்தில் அவருக்கு வருமானம் எளிதாக கிடைக்கும். உலகத்தில் நாலு பேர் என்ன, டாக்டர்ங்கிற மதிப்பு கிடைக்கும், கலெக்டர்ங்கிற மதிப்பு கிடைக்கும், அவ்வளவுதான். ஒரு எல்லை இருக்கிறது. ஆனால் இதை மட்டும் இஸ்லாம் கல்வி என்று சொல்லவில்லை. இஸ்லாம் கூறுகின்ற கல்வி, அந்த கல்வி மறுமையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், அந்த கல்வி உங்களுடைய அறியாமையை அகற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். எப்படி அறியாமை அகற்றதாக இருக்கணும்? நாம பார்க்கிறோம், மெத்த படித்த அறிவாளி, மெத்த படித்த சயின்டிஸ்ட் எந்த அளவுக்குனா, உலக கல்வி எந்த அளவுக்கு அறியாமையோடு இருக்கிறன்னு பாருங்க. பெரிய படிப்பு படிச்சிருக்கான், எந்த அளவுக்குனா, இங்க உள்ள நம்மளுக்கு யாரையும் ராக்கெட் தெரியுமா,
சாட்டலைட்டுக்கு விண்கலத்திற்கு இங்க இருந்து ராக்கெட்டை அனுப்புவதற்கான திறன் நமக்கு தெரியுமா? கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து டைப் பண்ணி அதுக்கான ஃபார்முலாலாம் தயாரிச்சு அதுக்கான ஃபார்முலாலாம் மேக்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி ஒரு ராக்கெட் அனுப்புறதுக்கு தெரியுமா நம்மளுக்கு? அதுக்குன்னு படிக்கிறான், மெத்த படிக்கிறான், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாத்தையும் கலந்து படிக்கிறான். ஆனால் படித்தவன் அந்த ராக்கெட்டை அவன் விண்கலத்திற்கு அனுப்புவதற்கு முன்னால் சின்னோண்டு எலும்புச்சவரத்தை வச்சு நெசுக்கிறானா இல்லையா? பாக்குறமா இல்லையா? சின்னோண்டு எலும்புச்சபலத்தை அந்த ராக்கெட் அனுப்புவதற்கு முன்னால் நசுக்கி அவன் என்ன பண்றான்? அந்த ராக்கெட் அனுப்புறத பாக்குறோம். அந்த ராக்கெட் மேல மூணு கோடை போட்டு ராக்கெட்டுக்கு அனுப்புறத பாக்குறோம். வெள்ள மேல அனுப்புறான். இவ்வளவு விஞ்ஞானத்தை படித்தவன், இவ்வளவு ஆய்வு செய்பவன், அவருடைய கல்வியறி எந்த அளவுக்கு இருக்கு? அது இவ்வளவு பெரிய இத்தனை லட்சம் ஸ்பேர் பார்ட்ஸை உண்டாக்கிய இந்த ராக்கெட்டை கண்டுபிடிச்சவன் நீ. ஆனா அந்த ராக்கெட் பறப்பதற்கான எரிபொருளை நிரப்பியவன் நீ, அதை அனுப்புவன் நீ. ஆனால் ஒரே ஒரு எலும்புச்சம்பளத்தினாலதான் இது பறக்குன்னு நினைச்சா பாருங்க. அங்க அவருடைய அறியாமை வெளிப்பட்டுதான் இல்லையா? அந்த அறியாமையை உடைத்தெறிவதுதான் இஸ்லாமிய இஸ்லாமிய கல்வி என்பது. அந்த அறியாமையை உடைத்தெறிய சொல்கிறது. உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நல்ல உயர்நிலைக்கு படிக்க வைக்கணும், உலகத்தினுடைய பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு அவனை தயார்படுத்தணும். ஆனால் அந்த உலக கல்வி நம்முடைய மறுமை கல்வியை, மறுமை வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க சொன்னா அதை தூக்கி எறிந்து விட்டு மறுமைக்கான பயணத்தை தேடணுமே, அதுதான் அறியாமை அகற்றிய கல்வி. அப்படியான கல்வி நம்ம பிள்ளைகளுக்கு விடுமா? சிந்தித்து பாருங்கள், நம்முடைய இளைஞர்களை சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு எல்கேஜி படிக்கிற பிள்ளை, ஒரு எய்த் படிக்கிற பையன், ஒரு டென்த் படிக்கிற பையன், ஒரு டுவெல்த் படிக்கிற பையன், இவர்களுக்கான வேறுபாடு என்ன? யார் கல்லூரியில் படிக்கிறானோ அவன் தான் அடுத்து இந்த சமுதாயத்தை இயக்கக்கூடியவனாக இருக்கிறான். டுவெல்த்ல யார் படிக்கிறானோ, டென்த்ல யார் படிக்கிறானோ, கல்லூரியில் யார் படிக்கிறானோ அவன் தான் அடுத்து இந்த சமுதாயத்தை இயக்குபவன். உலக கல்வியில அவ்வளவு பணத்தை கொட்டி நம்முடைய பிள்ளைகளை இளைஞர்களை நாம் படிக்க வைக்கிறோம். ஆனா அவன் படிக்கின்ற அந்த படிப்பு, அந்த கல்வி அவனுடைய சுய ஒழுக்கத்தையாவது சரி செய்ததா? செல்ஃப் டிசிப்ளினை அவனுக்கு வளர்த்திருக்கிறதா? நல்ல நிலையில் உடை உடுத்துவதற்கு அந்த கல்வி சொல்லிக் கொடுத்திருக்கிறதா? பாருங்கள், கல்லூரி செல்கின்ற மாணவர்களை நீங்கள் பாருங்கள், அவன் உடுத்திய உடை எதனை காட்டுகிறது? ஏதோ ஒரு கூத்தாடி உடுத்திய உடையை, அவனுடைய உடையை உடுத்தி கொண்டு போவதே பார்க்கிறோம். பார்க்கிறோமா இல்லையா? கஷ்டப்பட்டு தன்னுடைய தகப்பனார் உழைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவன் போய் ஒரு கடையில போய் ஷர்ட் வாங்கினான். அப்படி எப்படி இருக்குங்க? ஏற்கனவே ஒரு சட்டையை கிழிச்சு அதை தைத்து கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த சட்டையை எடுத்துட்டு வரான். பேண்ட், ஜீன்ஸ் பேண்ட் எடுக்கிறான். எப்படி தெரியுங்களா? நல்ல நல்ல நிலையில் உள்ள பேண்ட் கிடையாது. போய் இதுக்குன்னே சில கடைகள் இருக்கு. என்னன்னா, இதுதான் ஃபேஷன், இதுதான் ட்ரெண்ட். என்னடா ட்ரெண்ட்? பேண்ட் எடுக்கிறான், ஜீன்ஸ் பேண்ட் எடுக்கிறான், முட்டியில மட்டும் அப்படியே கிழிச்சிருக்கான். ரவுண்டா கிழிச்சு ப்ளூ கலர் பேண்டா இருக்கும், அது சிவப்பு கலர் துணியை போட்டு ஒட்டு கொடுத்துருப்பான். சிவப்பு கலர் துணியில வெள்ளை நூலை போட்டு ஒட்டு கொடுத்தா அப்படி இருக்கும். பார்த்தா பளிச்சுன்னு தெரியுமா இல்லையா? ஒரு ரொம்ப நாளா ஒருத்தன் பேண்ட் அந்த பேண்டை போட்டிருந்து 10 வருஷமா போட்டிருந்து அது எப்படி கலர் மாறி இருக்குமோ அப்படி அந்த கலர்ல இருக்கும். முட்டியில மட்டும் கிழிஞ்சு இருக்கும், அது தச்சு போட்டா அப்படி இருக்கும். அந்த பேண்ட் போய் எடுத்துட்டு வரா, நல்ல நிலையில் இருக்க பேண்ட் 1000 ரூபானா அப்படி எடுக்கிற பேண்ட் 3000 ரூபா போய் எடுக்கிறானா இல்லையா? எடுத்து போட்டுக்கிறான். இடுப்புல பேண்ட் நிக்க மாட்டேங்குது, அது பெல்ட் போட்டுறா, அது நிக்க கூடாது. என்ன அது ஸ்டைல் கிடையாதுங்க. அவள் உடை எதை காட்டுகிறது? ஏன் இப்படி செய்கிறாய்? அவள் பார்த்த சினிமா அவனுக்கு இதை கத்துக் கொடுத்திருக்கு. அவன் படித்த கல்வி அவனை சிந்திக்க விடவில்லை. படிச்சான்ல, 12th படிக்கிறான், காலேஜ் படிக்கிறான், அந்த படிப்பு அவனை சிந்திக்க வைத்ததா? இப்படி உடை உடுத்துகிறேனே, 4 பேர் பார்ப்பார்களே, நம்மளை கிண்டல் செய்வார்களே, துளியும் கவலை இல்லை, கொஞ்சமும் வெட்கம் இல்லை. அவனுடைய வெக்கத்தை கலட்டி விடுகிறதா இல்லையா? அவனுடைய அந்த சிந்தனையை மலங்கடிக்கிறதா இல்லையா? சரி, டிரெஸ் தான் அப்படி போடுறானா? தலைமுடிய வெட்டுறான், அத்தனை டிசைன் விதவிதமா. அதாவது அவ்வளவு எண்ணெயை போட்டு அப்படி முடிய வளர்க்கிறான். பெண்கள் கூட அப்படி முடிய வளர்க்க மாட்டாங்க.
இவன் அழகா முடிய வளர்த்து அதுக்கு ஒரு கிளிப்பை போட்டு அதை பாதுகாத்து அப்படியே அதுக்கு ஒரு பேக் ஒரு துணிய ஒரு கவரை போட்டு தனியா வச்சிருக்கான் முடிய. கூந்தல் பெண்களுக்கு வளர்ந்தா அது கூந்தல். இவன் வளர்க்கிறான், வளர்த்து என்ன பண்றான், அதுக்கு அவ்வளவு கேர் எடுத்துக்கிறான். இதை வந்து நான் வந்து சிஏக்கா போட்டு தான் வச்சுப்பேன். அவன் பேட்டி கொடுக்குறாங்க, எப்படி நீங்க இந்த முடியை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அதுக்கு யூடியூப்ல அவன் பேட்டி கொடுக்குறான், இந்த முடிக்கு மட்டும் நான் மாசம் 2000-3000 செலவு பண்ணிட்டு இருக்கேங்க. யாருன்னு பார்த்தா கல்வி அறிவு இல்லாதவன்ல காலேஜில் பிஇ படிக்கிற இன்ஜினியர் மாதிரி சொல்றான். அப்ப இவனுடைய கல்வி இவனுடைய அறியாமை போக்கியடா, இவன் சிந்தனையை வளர்த்தெடுக்கிறதா, உடையில நாகரிகம் இல்ல, அவனுடைய அலங்காரம் சிகை அலங்காரம் ஹேர் ஸ்டைல நாகரிகம் இல்ல. இன்னும் சொல்ல போனால் அவனுடைய பேச்சில பேசுனா ஒரே காமெடி தான். எதை பேசுங்க, சினிமா டைலாக் எல்லாம் பேச மாட்டான். ஏ வாடா அதான் வருவோம்ல அப்படிமா. இதாச்சும் ஒண்ணு பேசணும்னா எதை எடுத்தாலும் சினிமா சாயல். ஏன்பா சாப்பிடுப்பா, அதெல்லாம் சாப்பிடுவோம். எதுக்கு எடுத்தாலும் தாப்பாட்ட பேசுறாங்க அப்படித்தான், தாயாட்ட பேசுறாங்க அப்படித்தான். ஏன்டா அப்படி பேசுற, இப்படித்தான் பேசுவோம் நாங்களாம் யூத்து. அதை யூத்து தான், நீ இளைஞன் தான், அதுல யாருக்கு டவுட் இருக்கா? ஆனா உங்களுடைய பேச்சு, அவனுடைய பேச்சிலே நாகரிகம் இல்லை, அவன் உடையிலே நாகரிகம் இல்லை, அவன் எடுக்கின்ற அத்தனை விஷயங்களிலுமே நாகரிகம் இல்லை. இத்தனை நாகரிகம் இல்லாத காரணம் அவனுடைய அறியாமை இல்லையா? அப்ப சிந்தனைக்கு சிந்தனை எங்க போச்சு? படிச்சுட்டு தானே இருக்கான். இது செய்யறவன் எல்லாம் படிக்கிறவன் தானே? இன்னும் சொல்ல போனால் பெரும்பான்மையான படிக்கின்ற இளைஞர்கள் தான் மது பழக்கத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். தெரியுமா, ஒரு சர்வே சொல்கிறது, தினக்கூலி பார்க்கிறான் பாருங்க இளைஞன், அவன் மது பழக்கத்திற்கு ஆளாகிறவில்லை. பள்ளிகளிலே படிக்கின்ற கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் தான் அதிகமான பேர் மது பழக்கத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். சர்வே சொல்லுது எந்த அளவுக்குனா, ஒரு எப்படி இளைஞன் எந்த அளவுக்கு மது பழக்கத்துக்கு ஆளாயிருக்காங்கன்னா, அவன் மூளை எந்த அளவுக்கு மலங்கி போயிருக்குன்னா, ஒரு விளையாட்டை ஒரு காமெடிக்கு சொல்லுவாங்க. ஒருத்தன் என்ன பண்ணானா, ஒரு ஜூவுக்கு போயிருக்கான். போனா அங்க போய் எல்லா விலங்கையும் பார்த்திருக்கான், சிங்கத்தை பார்த்திருக்கான், கரடிய பார்த்திருக்கான், மயில பார்த்திருக்கான், எல்லா பறவைகள் விலங்குகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கான். ஒரு இடத்துல போய் நின்று ஒரு பெரிய புலிய பார்த்திருக்கான், புலி கூண்டுக்குள்ள இருக்கு. புலிய பார்த்தவன் ரொம்ப நேரமா அந்த புலியே பார்த்திருக்கான், கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கிறேன். போனவன் எப்படி போயிருக்கான் ஜூக்குள்ளார, போனவன் ஒரு கல்லூரி படிக்கின்ற ஒரு இளைஞன் மதுவை அறிஞ்சு விட்டு, அது மது கிடையாது சாராயம், இவன் நல்ல பேர் வச்சிருக்கான், அது சாராயம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக மதுன்னு ஒரு பேர். ஏன்னா ரொம்ப நல்ல பொருள் இல்ல, சாராயத்தை குடிச்சு சாராயம் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுதான், அதனால பேரை மாத்தி வச்சிருக்காங்க. பேரை மாத்தி வச்சிருந்தா அது புத்தி மாறிடுமா? அந்த மாதிரி தான். அப்ப சாராயத்தை குடிச்சுட்டு என்ன பண்றான், இவன் ஜூல சுத்தி பார்க்க போனவன் புலிய ரொம்ப நேரம் போய் பார்த்திருக்கான். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல பார்த்தோன்னு திடீர்னு என்ன பண்ணுச்சு, புலி ஓங்கி ஒரு அரை விட்டுருக்கு. அட்டா சுருண்டு ஊங்குதான், தூக்கிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இது முடிஞ்சிச்சா? இப்ப அந்த இது அந்த கதையில காமெடியா சொல்றான், என்ன சொல்றான், இந்த ஓங்கி அரைஞ்சிச்சுல புலி, அந்த புலி ஆண் புலி, பக்கத்துல பெண் புலி இருந்திருக்கு. அந்த பெண் புலி கேட்டிருக்கு, இந்த ஜூல நிறைய பேர் வாரான், எல்லாரும் உன்ன வந்து பாக்குறான், ஒரு 2 நிமிஷம் பார்ப்பான், 5 நிமிஷம் பார்ப்பான், ஆனா உன் அழக அவன் அரை மணி நேரம் ரசிச்சு பார்த்தான், அவனை போய் நீ அரிச்சு விட்டியே. அதுக்கு அந்த ஆண் புலி பெண் புலிட்ட சொல்லியிருக்கு, நானும் அப்படிதான் நினைச்சேன், இவன் அரை மணி நேரம் என்னையெல்லாம் ஊத்து ஊத்து பார்த்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏன் என்ன சொன்னான், அரை மணி நேரம் பார்த்துட்டு அவன் சொல்றான், என்ன பூனை இவ்வளவு பெருசா இருக்குங்கிறான், அது ஓங்கி விட்டு. அப்ப எந்த அளவுக்கு புத்தி மயங்கி, ஒரு காமெடிக்காக சொல்லுவாங்க, இது நடந்த கதை இல்ல. அப்ப இளைஞர்கள் எந்த அளவிற்கு புத்தி மாறி போயிருந்தால் இந்த மது பழக்கத்தை சாராயத்தை குடித்து விட்டு கல்வி கற்பவன் இதை செய்கிறான், ஸ்பெஷல் ஸ்டடிங்கிற பேர்ல இதை செய்யறானா இல்லையா? அப்ப அவனுடைய அறியாமை அகற்றியது இந்த கல்வியா இல்லை? அறியாமை அகற்றத்துடைய கல்வி எந்த கல்வி? அதுதான் இஸ்லாம் தருகின்ற கல்வி. அல்லாஹ் சொல்றானே இந்த திருமறை குர்ஆனை, தாலிகல் கிதாபுல்லா ரைப ஃபி ஹுதல்லில் முத்தகீன், இதுதான் நேர்வழி காட்டி, இதில் எந்த சந்தேகமும் இல்லை,
உஞ்சில ஃபீகுல் குர்ஆன் இந்த குர்ஆனை இறக்கிறோம் புதல்லின் நாஸ் மனித குலத்திற்கு நேர்வழி காட்டி அல் ஃபுர்கான் நன்மையையும் தீமையையும் பிரித்து காட்டுகின்ற மாபெரும் கண்ணாடி திருமறை குர்ஆனுக்கு அல்லாஹ்வுக்கு பேர் என்னங்க அல் ஃபுர்கான் உலகத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு எதை வச்சு ஃபில்டர் பண்ணுங்க குர்ஆனை வச்சு ஃபில்டர் பண்ணிடலாம் அந்த குர்ஆனுடைய இலமை நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதா இஸ்லாம் எந்த அளவுக்கு அடிமை பற்றி பேசுகிறது எந்த அளவுக்கு இன்மை பற்றி பேசுகிறது என்று சொன்னால் நாம சொல்லுவோம் மனிதனுக்கு தான் ஆறறிவு மனிதனுக்கு ஆறறிவு மற்ற பறவைகளுக்கு நாலறிவு ஐந்தறிவு சொல்லுகிறான் உண்மையில் இஸ்லாம் எந்த அளவுக்கு இன்மை போட்டிருந்தா மனித குலத்திலே இஸ்லாத்தில் இருக்கின்ற ஜீவன்கள் இருக்கிறது மற்ற உயிரினங்கள் அதை கூட அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதாக நாம் குர்ஆன்ல பார்க்கிறோம் மனிதர்கள் கல்வி கற்றால் உயர்நிலை அடைவார்கள் ஆனால் இஸ்லாத்தில் இருக்கின்ற ஒரு ஒரு பறவை எடுத்துங்களேன் இஸ்லாத்தில் ஒரு பறவை இருக்குன்னு சொன்னால் அதில் இஸ்லாத்தில் இல்லாத மனிதனை விட உயர்நிலை அடைகிறது நான் சொல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன் எந்த அளவுக்கு இல்லை இஸ்லாம் உயர்த்தினா இஸ்லாத்தை கல்வி இஸ்லாத்தை அறிந்த ஒரு மனிதன் உயர்நிலை அடைவான் அல்லாஹ் சொல்றான் இப்படி சத்தியமெல்லாம் பண்ணிட்டு சொல்றான் ஒட்டுமொத்த படைப்பிலேயே அல்லாஹ் எவ்வளவு படைச்சு வச்சிருக்கான் என்ன முடியாது எல்லா படைப்புகளிலும் இந்த இன்சான் இந்த மனிதனைத்தான் நாம் உயர்ந்த படைப்பாக படைத்தோம் யார் நல்லவங்க செய்கிறார்களோ உண்மையை நேசிக்கிறார்களோ அல்லாவை நேசிக்கிறார்களோ யார் இஸ்லாத்தின்படி வாழ்கிறார்களோ நல்ல அமல்கள் செய்து அல்லாவுக்கு இணை வைக்காமல் இந்த உலகத்தில் மறந்திக்கிறார்களோ அவர்கள் தான் மனித படைப்புகள் அல்ல ஒட்டுமொத்த படைப்புகளெல்லாம் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் இன்மை பேசுகிறான் யார் இந்த இல்லம் இல்லையோ அல்லாஹ்வை மட்டும் அணங்க வேண்டும் ரசூலை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற இந்த அறிவு இல்லையோ அவன் தான் உலகத்தின் கடைசி நிலையாக இருக்கிறான் இல்லம் எவ்வளவு முக்கியம் வரும் மனிதனை பிரிக்க மட்டும் இல்ல எவனிடத்தில் இந்த இல்லம் இல்லையோ மார்க்க இல்லம் இல்லையோ ஒரு மனிதனிடத்தில் மார்க்க இல்லம் இல்லை ஆனால் ஒரு பறவை இடத்தில் இருக்கு சொன்னால் அந்த மனிதனை விட அல்ல அந்த பறவை உயர்த்தி விட பார்க்கும் குர்ஆன் சொல்றான்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்ததை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்றான் வழங்கினோம் அவர்கள் சொன்னார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் ஒட்டுமொத்த மூமின்களை விட எங்களை சிறப்பித்த அல்லாவிற்கே எல்லா புகழும் ஏன் அப்படி சொல்லணும் ஒண்ணுல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் இல்மை கொடுத்தான் அறிவை கொடுத்தான் மார்க்க அறிவை கொடுத்தான் கல்வி ஞானத்தை கொடுத்தான் அந்த கல்வி ஞானத்தினால் ஒட்டுமொத்த மூமின்களை விட அல்லாஹ் எங்களை உயர்த்தி விட்டான் என்று அவர்கள் வாக்களித்ததாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான் அப்படிப்பட்ட இல்மை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தருகிறோமா நான் சொன்னே பறவைகளுக்கு அந்த இல்மை இருந்தால் மனிதனை விட அது உயர்ந்து விட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு பறவைகளின் மொழி கற்றுத்தரப்பட்டதா இல்லையா எறும்பு பேசுறா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தெரியும் ஒரு முறை பறவை எடுத்து செல்கிறார்கள் வழியில எறும்பு புற்றை கணக்கிறார்கள் அதுல ஒரு எறும்பு பேசுறத அல்லாஹ் சூரத்துல் நம்ம சொல்றான் ஒரு எறும்பு இன்னொரு சொல்லுது எறும்பு கூட்டமே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை வருகிறது அவர்கள் அறியாத விதத்தில் உங்களை வீழ்த்து விடக்கூடும் கொஞ்சம் டவுன் உங்க புத்துக்குள்ள போங்களேன் அதை கேட்டுவிட்டு அவர் புன்னகைத்தார் ஒரு முறை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பறவையை தேடுகிறார்கள் கூத்து கூத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை வெகு நேரமாக அது காணவில்லை உடனே தன் சமயத்தில் கேட்கிறாங்க எங்கே இந்த பறவை இன்னும் நேரத்தில் வரவில்லையே மாலை நேரம் ஆகிவிட்டால் கூட்டை வந்து
வந்து சேருகின்ற பறவை சுயமான அவர்களும் சேர்ந்துவிட வேண்டும். பார்த்தா பறவை வரல, வரலன்னா உடனே சுயமான போக வருது. என்கிட்ட பரமேஸ்வரன் வாழ்ந்தா எங்க போய் சுத்திட்டு இருக்கு? அது மட்டும் இன்னைக்கு ஒழுங்கா செய்தியில வரலன்னா சரியான காரணத்தை அந்த லேட்டா வந்ததுக்கு சொல்லுன்னு சொன்னா என்ன பண்ணிடுவேன்? இன்னைக்கு அது கதையை முடிச்சிருவேன். ரொம்ப கோபமா இருக்கிறாங்க. உடனே அது வருது, அந்த பறவை வருது. வந்தோடன சுயமாசனத்தை கேட்கிறாங்க, ஏன் லேட்டு? நீ மட்டும் சரியான காரணம் சொல்லன்னா உன்னை என்ன பண்ணிடுவேன்? உண்டுலன்னு ஆக்கிடுவேன். பறவை கிட்ட அந்த பறவை சொல்லுது, நான் பேசுகின்ற இந்த உரையில கடைசியா ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு யாரு பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு பிரைஸ். சரியா? அப்ப அந்த பறவை சொல்லுது, நான் அப்படியே பறந்து போனேன், சபாந்திர ஊர் மேல பறந்து போயிட்டு இருந்தேன். அங்க ஒரு காட்சியை கண்டேன். என்ன காட்சினா, அந்த ஊரை ஒரு அரசி ஆளுகிறாள். அரசன் இல்ல, அரசி, ஒரு குயின், ஒரு பெண் ஆளுகிறாள். அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் எல்லா விதமான சௌகரியங்களும் கொடுத்திருக்கிறான், வசதி, லக்ஸரியான வாழ்க்கை. அவருடைய சிம்மாசனம் அவ்வளவு அழகாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்தேன். அதோடு சேர்ந்து இன்னொரு காட்சியும் பார்த்தேன். அவளும் அவருடைய சமூகத்தாரும் இஸ்ஸம்சிமின்தூனில்லா, அவர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எப்படி அவர்கள் தெய்வமாக கடவுளாக சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு சொல்லுது, அஹ்மாலகும் அசைத்தானும் அஹ்மாலகும் சத்தகும் அன் சபீலிக்கு பகும்லாயத்தனும். அந்த காரியத்தை சைத்தான் அவளுக்கு அழகாக காட்டிவிட்டான். இதுவரைக்கும் சொன்னா போதும், இது பார்த்தது வந்து சொல்லிடுச்சு. கூட என்ன சொல்லுது, சைத்தான் அழகா காட்டிட்டான், அவங்க போய் சூரியனை வணங்குறாங்க. பறவை சொல்லுதா, சொல்லிட்டு மேலும் சொல்லுது, அடுத்து சொல்ற வார்த்தை கவனிங்க, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் மறைந்திருப்பதை வெளிக்காட்டுபவனும் நீங்க உள்ளத்தில் மறைத்திருப்பதை வெளியாக்குபவனும் ஆகிய அந்த அல்லாவுக்கு அல்லவா அவர் சுஜிதி செய்திருக்க வேண்டும். சுபஹானல்லாஹ். என்ன மாதிரி வார்த்தைங்க! பறவை பேசுது, பறவை சொல்லுது, அவர் சூரியனை சூரியனை வணங்குறா, அத சைத்தான் அவளுக்கு இணை வைப்பதை அழகாக காட்டி விட்டான். ஆனா அவர் என்ன செய்திருக்க வேண்டுமா? வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவற்றையும் மறைந்திருப்பவனும் உங்கள் ரகசியத்தை அறிந்தவனும் ஆகிய அந்த அல்லாஹ்வை அல்லவா அவர் சுஜூதி செய்திருக்க வேண்டும். இதுதானே இல்மு, இதுதானே இல்மு. இந்த செய்தியை கொண்டு போய் சொல்லுது. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை உயிர விட்டுறாங்க. அப்ப ஒரு பறவைக்கு இந்த அறிவு இருக்கிறது. அந்த பறவை எல்கேஜி படிச்சுட்டா, டென்த்ல 30 லட்சம் கோடி வாங்கலாமா? வாங்கதாக இருக்கட்டும். அதனால் அந்த வாழ்க்கையை அடைந்து விட முடியுமா? வறுமையில் சொர்க்கத்தை அடைந்து விட முடியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் இந்த பறவை சொல்கிறது, அவள் சுஜிதி செய்கிறாள், அஸ்ஸம்சு சூரியனுக்கு சுஜிதி செய்கிறாள், அவள் அல்லாஹ்வுக்கு அல்லவா சுஜிதி செய்திருக்க வேண்டும் என்று கேட்டது. இந்த அறிவு இருக்கிறனா? இப்ப நாம் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்? இந்த உலகக்கல் வேண்டும், இந்த உலகக்கல் எதுக்கு தெரியுமா வேண்டும்? மறுமையை, மறுமையினுடைய அந்த வாழ்வை அலங்கரிக்க இந்த உலக கல்வியை பயனுள்ளதாக நாம் மாற்ற வேண்டும். ஆனா நாம கொடுக்கிற கல்வி எப்படி இருக்கு? உலக கல்விக்கு சுபஹானல்லாஹ் அவ்வளவு முக்கியத்துவம். எல்கேஜியில் ஆரம்பிச்சு
சீட் கிடைக்கலனா இன்னும் வாழ்க்கையே இல்லை, என்னோட பிள்ளைக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி அந்த ஸ்கூல்ல தான் கொண்டு போய் சேர்ப்பேன். ஏன் அந்த ஸ்கூல்ல தான் செண்டம் டு செண்டம் அப்படி எல்லாரும் ஆல் பாஸ் அந்த ஸ்கூல்ல தான் ஆகுறாங்க. என்னப்ப எந்த அளவுக்கு மக்களை மதிமயக்கி வைத்திருந்தார்கள்னா இந்த உலக கல்வி மூலமாக ஒரு நாள் ஸ்கூல்ல பிள்ளைக்கு போலன்னு சொன்னா, ஏதாவது உடம்பு செய்யலாம் சொன்னா, உண்மையிலே உடம்பு செய்யாம போலன்னு சொன்னா உடனே போய் மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கிடுவாங்க. இல்லாட்டி நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். எத்தனை ஸ்கூல்ல ஒன் அவர் விடுங்க விருந்தாளி வந்திருக்காங்க போய் காட்டிட்டு வந்துடுறேன், அதெல்லாம் முடியாது. பிள்ளைக்கு படிப்பு கட்டு போடும். இப்படியெல்லாம் மூளைச்சலவை செய்து வைத்திருந்தார்களே. 11 மாதங்கள் 12 மாதங்களை கடந்து விட்டது. இத்தனை நாட்கள் பள்ளிக்கூடம் மூடிக்கிட்டு அதனால என்ன கெட்டு போய்விட்டு ஒரு பெரிய பாதிப்பு வந்துருச்சா? அப்ப ஒரு பக்கம் சாதாரண அற்பமான இந்த கல்வியை மிக பெரியதாக செய்தான் காட்டுகிறான், அதை நோக்கி பயணிக்கிறோம். மார்க்க கல்வியை நாம் கட்டுக் கொடுப்பதில் மெத்தனம் காட்டினோம். எப்போது தெரியுமா கொஞ்சமாச்சும் நம்ம முடிச்சுக்கிட்டோம். இந்த லாக்டவுன்லதான் கொஞ்சமாச்சும் முடிச்சுக்கிட்டோம். இந்த லாக்டவுன் ஏன் ஸ்கூல் மூடிட்டா? அவர் வழி இல்லை, எப்படி திருப்ப வண்டிய ஸ்கூலை மூடிட்டா வீட்டுல பிள்ளைய தோட தாங்க முடியல, எங்கேயாச்சும் அனுப்பிடு. ஏ கோடைக்கால போயிடுச்சா, முதல்ல நீ போய் சேரு. அப்படியா? அல்லாஹ் உள்ளத்தை அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை, இந்த லாக்டவுன்ல பல பிள்ளைகள், பல பல சின்ன பிள்ளைங்க, சிறுவர்கள் அதிகமான ஹதீஸ்களையும் அதிகமான திருமறை குர்ஆன் வசனங்களையும் மனப்பாடம் செய்திருக்கின்ற காட்சியை பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு காலத்துல உலக கல்வியிலையும் கொடி கட்டி பறந்தவர்கள் இஸ்லாமியர் தெரியுமா? இன்னைக்கு ஊர்ல 2 டாக்டர் பாக்குறது கஷ்டம். ஒட்டுமொத்த ஊர்லயும் ஒரே ஒரு டாக்டர் இருக்காங்களா கல்வியில? சரி அதுலயாச்சும் சரி, இவ்வளவுதான் கல்விக்கு இப்படியே மாஞ்சி மாஞ்சி உழைக்கிறோமே, மாஞ்சி மாஞ்சி அப்படியே வெளிநாட்டுல செலவு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் கொட்டுறோமே, ஏதாச்சும் அதுலயாச்சும் உருப்பிட்டுருக்கோமா? எத்தனை ஐஏஎஸ் உருவாக்கியிருக்கோம், எத்தனை ஐபிஎஸ் உருவாக்கியிருக்கோம், அதுலயும் ஜீரோ. உலகம் தான் எப்ப மௌத்து வரும் தெரியாது. இந்த அற்பமான உலகத்துல கொஞ்சோண்டு காசு சம்பாதிக்கிற இந்த கல்வி தான் அந்த கல்வியாச்சும் ஒழுங்கா போடும், அதுலயும் ஜீரோ. இப்ப சிந்திச்சு பார்த்தால் அதுலயும் ஒரு பெரிய, ஆனால் உண்மையில் நம்முடைய வரலாறை எடுத்து பார்த்தால், இஸ்லாமிய வரலாறு எடுத்து பார்த்தால் பல சாதனைகளை கல்வி நிறுத்தவே இஸ்லாமியர்கள். ஆபரேஷன் பண்ணா மயக்க மருந்து கொடுப்போம் தெரியுங்களா, கொடுக்காம எந்த ஆபரேஷன் பண்ண முடியாது. ஒரு சர்ஜரி பண்ணா அம்னிஷ் அவனுக்கு மயக்க மருந்து தான் பண்ண முடியும். அது இல்லைன்னு சொன்னா எந்த ஆபரேஷன் பண்ண முடியாது. அந்த மயக்க மருந்தை முதல் முதலாக கண்டுபிடித்தது ஒரு இஸ்லாமிய அறிஞர், எத்தனை பேர் தெரியும்? அது எப்படிங்க, நாசியின் வழியாக மூக்கின் வழியாக முதல் முதலாக இந்த மயக்க மருந்தை குறித்து சர்ஜரி பண்ணியது, அதற்கான உபகரணங்கள் இன்னைக்கு 200க்கும் மேற்பட்ட அந்த டூல்ஸ் கண்டுபிடிச்சிட்டான். 80க்கும் மேற்பட்ட டூல்ஸை அன்றே கிட்டத்தட்ட நான் சொல்வது 300-400 ஆண்டுகளுக்கு முன்னே இஸ்லாமியர்கள் அதில் மிகச்சிறந்த வல்லுநராக இருக்கிறார் என்று வரலாறு பேசியது. அன்னைக்கு அவர் கண்டுபிடிச்சதை தான் இன்னை வரைக்கும் அப்டேட் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாத்தை வாழ்க்கை நிலையால் கொண்டவர்கள் தான் மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனுடைய அப்டேட் தான் இன்னைக்கு, அது சாட்டலைட்டா இருக்கட்டும், அது ஏவுகணையா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி லைன்ல போனீங்கன்னு சொன்னா, வேதியியல் துறையில போனா அத்தனை அற்புதமான கண்டுபிடிப்புகள். கெமிஸ்ட்ரியில சொல்லுவான் அந்த கெமிக்கலுடைய அரசன் என்று சொல்லுவான் ஒரு அமிலத்தை. அந்த அமிலத்தை வந்து எதுக்கு சொல்லுவானா, அந்த அமிலம் இல்லாம நீங்க எதுவுமே செய்ய முடியாது. கட்டும்போது படிக்க வச்சோம் தெரியுங்களா, நம்முடைய அடிப்படையில் இஸ்லாம் இல்லை. நாம் இஸ்லாமிய கல்வியை கோட்டை விட்டதனால் உலக கல்வியும் கோட்டை விட்டோம். அப்ப இஸ்லாத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அறியாமை அகற்றக்கூடிய கல்வி இஸ்லாத்துடைய கல்வி தான். மார்க்க கல்வியை யார் உள்ளத்தில் நிலைநிறுத்துகிறாரோ அவர்கள் தான் உலக கல்வியும் தொழிக்க முடியும். இதை முதல்ல நம்ம சிந்தனை நிலை. உலகத்துல உங்க பிள்ளை நல்லவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்துடைய அடிப்படை கல்விகள் உள்ளத்தில் இருக்கணும்.
இன்னைக்கு அதிகமாக படித்தவர்கள் வாழ்கின்றது, அதிகமாக டாக்டர், அதிகமாக சயின்டிஸ்ட் வாழ்கின்ற ஒரு நாடு அமெரிக்கா. அதிகமா உலகத்திலேயே அதிகமா படிச்சவன் வாழ்றது அமெரிக்கா. அந்த நாட்டில் தான் உலகத்திலேயே அதிகமான முதியோர் இல்லம் இருக்கிறது. உலகத்திலேயே அதிகமான முதியோர் எங்க இருக்கு? அமெரிக்கா தான் இருக்கு. இந்த அளவுமா நடமாடும் முதியோர் இல்லம். எப்படி நடமாடும் கடலாம் வச்சிருக்கான், அது போல அங்க நடமாடும் முதியோர் இல்லம் இருக்கு. அவ்வளவு முதியோர் இல்லங்கள் முதியோர் தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன் தெரியுமா? உலக கல்வியில் அவன் தான் டாப் ஒன்னு, ஆனால் உள்ளத்தின் அளவில் இறைச்சியத்தின் அடிப்படையில் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, மறுமையை பற்றிய சிந்தனம் இல்லை. அதனால் இந்த பெற்றோர்கள் நமக்கு வேஸ்ட் லக்கேஜ் நினைக்கிறான். இப்படியே அவன் சொல்றான், பெற்றோர்கள் பெற்றார்கள், வளர்த்தார்கள், படிச்சு வைச்சார்கள், கல்யாணம் பண்ணிட்டா, ஐ அம் செப்பரேட், திஸ் இஸ் வேஸ்ட் லக்கேஜ். அவன் சொல்றான், அவங்களே அவங்க பார்த்துக்க வேண்டியதானே, எனக்கு என்ன இதுல என்ன டியூட்டி என்ன இருக்குன்னு கேட்கிறான். This is not my duty. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏன் முதியோர் சொல்றீங்க? I will pay the money. சொல்லிட்டு போறான். ஏன் கல்வியில பெரிய ஆளுதான் இருக்கான், உயர்ந்த கல்வி படிச்சிருக்கானே. அப்ப நம்முடைய பிள்ளைகள் நாளை நம்மை கொண்டு போய் முதியோரத்தில் சேர்க்கக்கூடாது என்று சொன்னால், நாம் உலக கல்வியை விட மார்க்க கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவராக இருக்கணும். உலக கல்வி கொடுக்கணும், ஆனால் உலக கல்வி எப்பொழுது மிளகும் என்று சொன்னால், நீங்கள் மார்க்க கல்வியை உள்ளே புகுத்தினால்தான். அந்த அடிப்படையில் நிறைய செய்திகள் நீங்கள் உங்க உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த உலகத்துங்கிறது அற்பத்திலும் அற்பம், இந்த உலகங்கிறது அற்பத்திலும் அற்பம். நம்முடைய இளைஞர்கள் வழிமாறி போகிறார்கள் சொன்னால், நிச்சயமாக அவர் உள்ளத்தில் இருமு, இந்த இஸ்லாத்தினுடைய இருமு இருந்தால் அவர்கள் ஒருபோது வழிதாட மாட்டார்கள். அவர் உங்கள் பிள்ளைகளா இருக்கலாம், சகோதரர்களா இருக்கலாம், யாராலா இருக்கலாம், அவர்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், இம்மை அளவில் ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகீனா அதாபன்னார். அதை பிள்ளைகள் சொல்றான், யாரெல்லாம் மறுமையிலும் இம்மையிலும் எங்களுக்கு நலவை நாடுவதாக. அப்படி கேட்டு சொல்கின்ற கல்வி. எனவே அறியாம இதுகளை அகற்ற கல்வி, அகற்றக்கூடிய ஒரே கல்வி இஸ்லாம் என்ற இலும்புதான். இந்த இலுமை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் சேர்த்தால் அவர்கள் உலக கல்வியிலும் ஜொலிப்பார்கள், இம்மையிலும் வெற்றி பெறுவார்கள், மறுமையிலும் வெற்றி பெறுவார்கள். அப்படி வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளையும் என்னுடைய பிள்ளைகளையும் ஆக்கி அருகுவனின் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹ். அது கிடையாது.